சரியாக மூடப்படாத குழியில் சிக்கிய அரசு பேருந்து பொதுமக்கள் அதிர்ச்சி கோவை போத்தனூர் பகுதியில் தோண்டப்பட்டு சரியாக மூடப்படாத சாலையில் சிக்கிய அரசு பெருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாநகராட்சியின் பல்வேறு இடங்களில் சாலை பராமரிப்பு பணிகள் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதன்படி கோவை போத்தனூர் பகுதி ரயில்வே மண்டபம் அருகில் குழாய்கள் பதிப்பதற்காக சாலை தோண்டப்பட்டுள்ளது தோண்டப்பட்ட சாலை சரிவர மண்ணை கொண்டு மூடாமல் இருந்ததாக தெரிகின்றது இந்நிலையில் அவ்வழியாக போத்தனூரிலிருந்து துடிலூர் செல்லும் என் நாலு அரசு பேருந்து சரியாக மூடப்படாமல் இருந்த குழியில் சிக்கியது பேருந்தின் முன்புறத்தில் ஒரு சக்கரம் அரைவாசி மேல் சிக்கி நின்றது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அடைந்தனர் பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு வேறு பேருந்திற்கு மாற்றிவிடப்பட்டனர் பின்னர் பொக்லின் இயந்திரங்களைக் கொண்டு பேருந்து இருந்து வெளியில் எடுக்கப்பட்டது இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பேருந்து குழியிலிருந்து வெளியில் எடுத்தவுடன் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர்